Hello friends, welcome to DeltaBuilders. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் வரைக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆகும், லேபர் காஸ்ட் எவ்வளோ, மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோங்கிறது இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற 1000 ஸ்கொயர் ஃபீட்டோட பிளானோட சைஸ் பார்த்தீங்கன்னா 25x40. இதில் வந்து ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் இருக்குது, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ப்ளஸ் ஒரு காமன் டாய்லெட், அவுட்டரில் ஸ்டேர் கேஸ் இருக்குது, அப்புறம் ஒரு பார்க்கிங் நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோட நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்லேருந்து ரூஃப் வரைக்கும் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் ரூஃபுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும். பார்ட் 4 வீடியோ பார்த்தீங்கன்னா டோட்டல் பில்டிங்க்கும் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஆகும். பார்ட் 5 வீடியோ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ, லேபர் காஸ்ட் எவ்வளோ 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் நீங்கள் அடுத்து எந்த பார்ட் வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் தான் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுவேன். ஆரம்பிக்கலாங்களா? ஃபைனலாக இப்போ நம்ம பார்க்க போகிற 1000 ஸ்கொயர் ஃபீட் ஃபீட்டோட ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் பார்த்துருவோம். காலம் பார்த்தீங்கன்னா 14 நம்பர்ஸ் இருக்குது. குழியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x4 6 அடி டெப்த் எடுக்கப்புறம் பேஸ்மெண்ட் ஹைட்டு 3 அடி. நம்ம வீடு கட்டும் போது ஃபஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா சைட்டை க்ளீன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் லெவலிங் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் மார்க்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஜேசிபி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மார்க்கிங்க்கு லேபர் யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்கவேஷன் பண்ணுறதுக்கு ஜேசிபி யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். நம்ம எடுத்த ஒர்க் பண்ண ஒவ்வொரு குழிலையும் 6 அடிக்கு சாண்ட் ஃபில்லிங் பண்ணுவோம். இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 112 சிஎஃப்டி ரிவர்ஸ் ஆண்டுது, அப்படி நீங்கள் எம் சாண்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பிசிசி காங்கிரீட் போட போகிறோம். இது வந்து இதுவும் 6 அடி தான். இதுக்கு மொத்தம் சிமெண்ட் பேக் பார்த்தீங்கன்னா 14 மூட்டை தேவைப்படுது. ரிவர்ஸ் ஆண்டு பார்த்தீங்கன்னா 1 யூனிட் தேவைப்படும். 1.5 ஜெல்லி பார்த்தீங்கன்னா அதை 40 mm, இதுக்கு 2 யூனிட் தேவைப்படும். பிசிசி காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பில்லரோட சைஸை பிசிசியில் மார்க் பண்ணிவிட்டு மேட்டையும் பில்லரையும் இறக்கி நம்ம ஆர்சிசி காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். இதுக்கு டோட்டலாக சிமெண்ட் பேக் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிசி ஒர்க்குக்கும் காலம் பேஸ்மெண்ட் லெவலை ரைஸ் பண்ணவும் சிமெண்ட் பேக் 78 மூட்டை தேவைப்படுது. சாண்டு பார்த்தீங்கன்னா 2 யூனிட்டு, ஜல்லி 4 யூனிட்டு தேவைப்படும். காங்கிரீட் போட்டு முடித்ததுக்கப்புறம் ப்ராப்பராக க்யூரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேக் ஃபில்லிங் பண்ணும். பேக் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிரேட் பீம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கிரேட் பீம் காங்கிரீட் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டீலை நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். இதுக்கு நம்ம இந்த கிரேட் பீம்க்கு யூஸ் பண்ணியிருக்க சிமெண்ட் பேக் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 55 மூட்டை, சாண்டு பார்த்தீங்கன்னா 1.5 யூனிட்டு, அக்ரிகேட் 20 mm பார்த்தீங்கன்னா 3 யூனிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நம்ம கல்லை வச்சு பிளானோட சைஸை மார்க் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் நம்ம பிரிக் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பிரிக் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பேக் 22 மூட்டை டோட்டலாக தேவைப்படுது. சாண்டு பார்த்தீங்கன்னா 2 யூனிட்டு, பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6500 கல் தேவைப்படுது. இந்த பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிராவல் ஃபில் பண்ணிடலாம். கிராவல் ஃபில் பண்ணிட்டு பிசிசி காங்கிரீட் போட்டு இந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒர்க்கை 3 அடி உயர பேஸ்மெண்ட்டுக்கு மொத்தம் 25 யூனிட் கிராவல் தேவைப்படும். சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 50 மூட்டை, ரிவர்ஸ் ஹேண்டு பார்த்தீங்கன்னா 2.5 யூனிட் தேவைப்படும், ஜல்லி பார்த்தீங்கன்னா 4 யூனிட் தேவைப்படும். ஃபைனலாக பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண ஸ்டீல் குவான்டிட்டி எவ்வளோன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மேட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டாவது காலமுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், அடுத்து கிரேட் பீமுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 ஒர்க்குக்கும் சேர்த்து பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண மொத்தம் 1700 கிலோ கம்பி தேவைப்படும். 1000 ஸ்கொயர் ஃபீட் பேஸ்மெண்ட் வரைக்கும் கட்டுறதுக்கு மெட்டீரியலுக்கு எவ்வளோ பட்ஜெட் தேவை, லேபருக்கு எவ்வளோ பட்ஜெட் தேவைங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நம்ம சைட் கிளீனிங், லெவலிங், எக்ஸ்கவேஷன், பேக் ஃபில்லிங்க்கு ஜேசிபியை யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட அமௌண்ட் 25000, மார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா 3500 ஆகும். சிமெண்ட் பேக் டோட்டலாக 220 மூட்டை தேவைப்படும். இதோட அமௌண்ட்டு 90200. அடுத்து ரிவர்ஸ் அண்ட் லைம் சாண்டு டோட்டலாக 10 யூனிட், இதோட அமௌண்ட்டு 60000. அடுத்து 1.5 ஜெல்லி 6 யூனிட் மொத்தம், இதோட அமௌண்ட்டு 20000. நெக்ஸ்ட்டு முக்கா ஜெல்லி பார்த்தீங்கன்னா 8 யூனிட் தேவைப்படும், இதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 30000 ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் பிரிக்ஸு, டோட்டலாக 6800 கல் பேஸ்மெண்ட் வரைக்கும் அப்ளை பண்ணால் இதோட அமௌண்ட்டு 48000. ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 1700 கிலோ, இதோட அமௌண்ட்டு 142000. கிராவல் பார்த்தீங்கன்னா 25 யூனிட், இதோட அமௌண்ட்டு 35000. டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 6500 ஆகியிருக்கு. டோட்டல் பில்டிங் கம்ப்ளீட் பண்ண மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 425000 ஆகும். அடுத்து லேபர் காஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 167000 ஆகும். இப்போ டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 592000. இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம லோ ப்ரைஸில் உள்ள மெட்டீரியல் யூஸ் பண்ணோன்னா நம்ம டோட்டல் மெட்டீரியல் ப்ரைஸ்லையும் அமௌண்ட்டு ரெடியூஸ் ஆகவும் சான்ஸ் இருக்குது. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஒரு தோராயமான மதிப்பு தான். இந்த அமௌண்ட்டு ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு 5-10% வரைக்கும் ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் வரைக்கும் வீடு கட்ட எவ்வளோ செலவாகுங்கிறத நான் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எவ்வளோ செலவாகுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஒவ்வொரு வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள்.